ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆர்ப்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால். சரி, இந்த ஆர்ப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்வெஸ்டினோடு ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோவை. அப்போ தான் முழுசாக புரியும் ஆர்ப்னா என்ன அப்படின்னு. ஒரு நாலு புது கம்ப்யூட்டரும் ஒரு சுவிட்சும் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறீங்க. செட் பண்ணிவிட்டு இப்போது கம்ப்யூட்டர் ஒன்னில் ஓப்பன் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டில் பிங் ஸ்பேஸ் 192.168.0.2 அப்படின்னு ரெண்டாவது கம்ப்யூட்டருடைய ஐபியை அடிக்கிறீங்க. ஆனால் நம்ம லேண்டில் இப்போ இருக்கிறனால மேக் அட்ரஸ் தான் ஃபுல்லாகவே வந்து யூஸ் ஆகும். இந்த ஒரு தருணத்தில் எந்த கம்ப்யூட்டருக்கு இல்லை எப்போ எப்படி இந்த கம்ப்யூட்டருக்கெல்லாம் மேக் தெரிய வரும்? இப்போது சுவிட்சு தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. சுவிட்சுக்கு தெரியுமா? இப்போ தானே கனெக்ட் ஆகிருக்கு எல்லா கம்ப்யூட்டரும், எப்படி தெரியும்? அப்போது ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் என்ன பண்ணணும், இதுதான் என் மேக் அட்ரஸ் அப்படின்னு மற்ற கம்ப்யூட்டர்ஸுக்கோ இல்லை சுவிட்சுக்கோ வேறு ஏதோ ஒரு டிவைஸுக்கு சொன்னால் தான் தெரியும். புரியுதா? நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஐபி அட்ரஸையும் கம்ப்யூட்டர் பேரையும் வச்சு தான் கால் பண்ணுவோம். மேக் அட்ரஸ் வச்சு காலே பண்ண மாட்டோம். ஆனால் லேண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே மேக் அட்ரஸில் தான் கம்யூனிகேட் ஆகுதுன்னு வரும்பொழுது அப்போது எல்லா கம்ப்யூட்டரும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வந்தது அப்படின்னா இதுதான் என்னுடைய மேக் அட்ரஸ், இந்த மேக் அட்ரஸில் என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இந்த சொல்லக்கூடிய ப்ராசஸ் தான் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ராசஸ். இதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால். அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ராசஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு அட்ரஸ்லேருந்து ஒன்னொரு அட்ரஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். இப்போ உதாரணத்துக்கு டொமைன் நேம்லேருந்து ஐபியை கன்வெர்ட் பண்ணால் அது வந்து நேமிங் ரெசல்யூஷன். ஐபியிலேருந்து மேக்குக்கோ இல்லை மேக்லேருந்து ஐபிக்கோ வந்ததுன்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு அட்ரஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ என்ன டைப் ஆஃப் அட்ரஸ் ரெசல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ப், அதாவது அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால். இதோட பேரெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆர்ப்புன்றது ப்ரோட்டோக்கால், அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால். இதெல்லாம் ஜென்ரலாக வரும்பொழுது அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ராசஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஆர்ப்பை பற்றி பார்க்கலாம். ஆர்ப்புன்னு வரும்பொழுது ஐபி அட்ரஸ்லேருந்து மேக்குக்கும் மேக்லேருந்து ஐபி அட்ரஸுக்கும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த ஆர்ப்புன்ற ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட்டில் இது ஒர்க் ஆகும். ப்ராட்காஸ்ட்னா என்னது? ஒரு மெசேஜை எல்லாருக்கும் சென்ட் பண்ணுறது ப்ராட்காஸ்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மேக் அட்ரஸ் ஐபி அட்ரஸ் லிங்க்கெல்லாம் ஒரு டேபிளில் மெயின்டைன் பண்ணோம். அந்த டேபிளில் ஆர்ப்பு டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ப்பு டேபிள் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லா நெட்ஒர்க் டிவைஸும் யூஸ் பண்ணோம், ஹப்பை தவிர. சரிங்களா? அதாவது கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, அதுக்கப்புறம் சுவிட்சு, ரவுட்டரு, ஃபயர்வாலு, இந்த மாதிரி எல்லா டிவைஸும் இந்த ஆர்ப்பு டேபிளை யூஸ் பண்ணும். விண்டோஸில் ஆர்ப்பு டேபிளை பார்க்குறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ஆர்ப் ஸ்பேஸ் -A அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க உங்களுக்கு அந்த டேபிள் வரும். ஸோ இப்போ அந்த டேபிளில் என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர்நெட் அட்ரஸ், ஃபிசிக்கல் அட்ரஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்டர்நெட் அட்ரஸ் அப்படின்றது ஐபி, ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்றது மேக்கு, டைனாமிக் அப்படின்றது இங்கே நிறைய ரிசர்வ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படி ரிசர்வ் பண்ணது எல்லாத்தையும் ஸ்டாட்டிக் அப்படின்வாங்க. நார்மல் கம்ப்யூட்டர்ஸை வந்து டைனாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் 192.168.0.1, 2, 4லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ஸு. அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட், அதுக்கப்புறம் மல்டிகாஸ்ட், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் அட்ரஸை வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருக்காங்க. லேட்டராக ஐபி அட்ரஸை பார்க்கும்பொழுது அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் யூனிகாஸ்ட்னா என்ன, மல்டிகாஸ்ட்னா என்ன, ப்ராட்காஸ்ட்னா என்னென்னு. கொஞ்சம் தியரட்டிக்கலாக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லைவ் நெட்ஒர்க்கில் ஒயர்ஷார்க்கை யூஸ் பண்ணி பேக்கெட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி அப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தியரி பார்த்துடலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு, அப்போ தான் புரியும் லைவாக பண்ணும் பொழுது. ஓகேவா? இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நாலு கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இப்போது கம்ப்யூட்டர் ஒன்றும் கம்ப்யூட்டர் டூவும் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்குது. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் ஒன்று என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஆர்ப்புன்ற மெசேஜை சுவிட்சுக்கு சென்ட் பண்ணும். ஸோ சுவிட்சு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மெசேஜை மூணு கம்ப்யூட்டருக்கும் சென்ட் பண்ணும். சென்ட் பண்ணிவிட்டு இப்போது அடுத்த ரெண்டு கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், கம்ப்யூட்டர் த்ரீயும் ஃபோரும்
ரிஜெக்ட் பண்ணிட்டோம், கம்ப்யூட்டர் டூ மட்டும் அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டூ கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம்னா ஆர்ப் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்பொழுது இதுதான் என்னுடைய மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும். ஸோ அப்படி அனுப்பும் பொழுது அது வந்து யூனிகாஸ்டாக இருக்கும். வரும்பொழுது ரெக்வஸ்ட் ஆர்ப் ரெக்வஸ்ட் வந்து வரும்பொழுது ப்ராட்காஸ்ட்டு, ஆர்ப் ரிப்ளை வரும்பொழுது யூனிகாஸ்ட்டு. ஸோ கம்ப்யூட்டர் டூ ரிட்டர்ன் பண்ணும் பொழுது ஆர்ப்பை சுவிட்சுக்கு போயிட்டு சுவிட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டாக கம்ப்யூட்டர் ஒன்னுக்கு மட்டும்தான் சென்ட் பண்ணும். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும்பாலும் நடக்கும். என்ன தான் ஆர்ப் டேபிளில் இந்த ஐபி மேக் ரிலேஷன்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அதுவுமே கூட கொஞ்ச நேரம் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஐபியுடைய மேக் அட்ரஸ் என்னது எனக்கு தெரியல, யார் வச்சுருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டருக்கு போன உடனே அந்த கம்ப்யூட்டர் வந்து ரிப்ளை பண்ணும், இதுதான் என்னோட ஐபி அட்ரஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு மெசேஜாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் ஒன் வந்து சென்ட் பண்ணும். இதுதான் வந்து ப்ராசஸ். சரி, இப்போ நம்ம ஒயர் ஷார்க்கில் இதை லைவாக கேப்சர் பண்ணி பார்க்கலாம். சரி, ஸோ ஒயர் ஷார்க்கு நான் இப்போ ஆன் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே விடலாம் என்ன ஆகுதுன்னு. சரிங்களா? இப்போ என் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 5 டிவைஸ் ஆச்சு கனெக்ட் ஆகிருக்கும் என்னோடய ஒய்ஃபைல. கம்ப்யூட்டரு, டிவி, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனு, ஸோ லேப்டாப்பு, இந்த மாதிரி நிறைய கனெக்ட் ஆகிருக்கும். சரி, கொஞ்ச நேரம் விடலாம் என்னாகுதுன்னு. சரி, ஓகே, இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இது வரைக்கும் என்ன மெசேஜ்லாம் வந்திருக்குன்னு. மெயினாக எத்தனை ஆர்ப் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஆர்ப் இருக்குது. ஸோ 10.tech அப்படின்றது என்னுடைய ஒய்ஃபையுடைய மேக் அட்ரஸ். இப்போ இது 10.tech அப்படின்னு வருது பார்த்தீங்கன்னா, ஸோ மேக் அட்ரஸை டாப்பிக்லேயே நான் சொல்லியிருந்தேன். மேக் அட்ரஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற 6 பிட்டு பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரை குறிக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் இருக்கிற 6 பிட்டும் அந்த பர்டிகுலர் நெட்ஒர்க் டிவைஸை குறிக்கிறதுக்காகவும் வச்சுருக்காங்க. ஸோ ஒயர் ஷார்க் நம்மளுக்கு கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஜிகாபிட் அப்படின்றது அது என்னுடைய மதர் போர்டு தான். ஸோ 192.168.0.2 அப்படின்றது இந்த கம்ப்யூட்டருடைய ஐபி. இப்போது அது கேட்டிருக்கு, ஒய்ஃபை கேட்டிருக்கு பாருங்கள், ஆர்ப்பு ஹூ ஹேஸ் 192.168.0.2 டெல் 192.168.0.1. இதில் புரியுது பார்த்தீங்களா இவ்வளோ ஈஸியாக? யார் இந்த டூ இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், டெல் எனக்கு சொல்லுங்கள். 01 01ன்றது ஒய்ஃபையுடைய ஐபி. சரி, இப்போ வந்து மறுபடியும் ஒயர் ஷார்க்கை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ஆர்ப் டேபிளை பார்க்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்டில் ஆர்ப் ஸ்பேஸ் -a. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஐபி அட்ரஸ் வருது. எனக்கு இன்டர்ஃபேஸ் வந்து லாஜிக்கல் இன்டர்ஃபேஸ் நிறைய இருக்குது, அதனால் இப்படி காட்டுது. ஸோ இதுதான் ஒரிஜினல் இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்ச் ஆயிருக்கு பாருங்கள் இத்தனை அது. ஸோ இதில் 1 4 255ன்றது. ஓகே, 1 4 ரெண்டு நெட்ஒர்க் வந்து நம்மளுக்கு கேப்சர் ஆயிருக்கு. இது வந்து ஒய்ஃபை. 4 வந்து என்னதுன்னு தெரியல. என்னுடைய ஃபோன் வந்து 5 வரல, இது வரைக்கும் கம்யூனிகேட்டே ஆகலைன்னு நினைக்கிறேன் ஃபோனு, அதனால் வந்து அதை கேப்சர் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, 4 வந்து டிவியாக இருக்கும். சரி, இப்போது ஃபோனுக்கு பிங் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒயர் ஷார்க்கே ரன் பண்ணிடுறேன். 192.168.0.5 என்னுடைய ஃபோன். ஓகே, ஸ்டாப் பண்ணிடுறேன். என்ன ஆச்சு இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ பிங் சென்ட் பண்ணோம்ல. ஸோ பிங் சென்ட் பண்ணும் பொழுது இந்த ஆர்ப் டேபிளில் என் ஃபோனுடைய ஐபி அட்ரஸ் மேக் அட்ரஸ் ரிலேஷன் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்ப் தான் சென்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இங்கே சென்ட் பண்ணியிருக்கு பாருங்க, நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஆர்ப் மெசேஜை சென்ட் பண்ணியிருக்கு. என்னென்னு சென்ட் பண்ணியிருக்கு,
என்னென்னு சென்ட் பண்ணியிருக்கு, ஹூ ஹேஸ் 192.168.0.5 டெல் 0.2 இதோடைய ஐபி அட்ரஸ். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், டெஸ்டினேஷன் FFF இருக்கா. ஸோ இந்த எஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி அட்ரஸ், அதாவது ஒரு மேக் அட்ரஸோடைய கடைசி அட்ரஸ் வந்து இந்த எஃப் தான். ஏன்னா இது ஹெக்ஸாடெசிமல் எஃப் தானே முடியும். ஸோ அதனால் எல்லாமே எஃப்ஆக இருந்தது அப்படின்னா அது ப்ராட்காஸ்ட் மேக் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அமிச்சா தான் ப்ராட்காஸ்டே நடக்கும் எல்லா இடத்துலையும், சரிங்களா. சோர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த கம்ப்யூட்டருடைய மேக் ஐடி. சரி, இப்போது ஆர்ப் ப்ரோட்டோகாலில் பார்க்கலாம். ஸோ இதில் சென்டர் மேக் அட்ரஸ், சென்டர் ஐபி அட்ரஸ், இது புரியும்னு நினைக்கிறேன். என் கம்ப்யூட்டருடைய மேக் அட்ரஸ், என் கம்ப்யூட்டருடைய ஐபி அட்ரஸ். இப்போது அது கீழே டார்கெட் மேக் அட்ரஸ்ன்னு இருக்கேன். டார்கெட் மேக் அட்ரஸ்னால் என்னது எனக்கு தெரியாது, அந்த மேக் அட்ரஸ் தான் நான் கேட்குறேன். ஸோ அதனால் எனக்கு தெரியாத அட்ரஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதாவது 00:00:00 இந்த மாதிரி மொத்தம் நம்மளுக்கு 6 செட்டு கிடைக்கும், சரிங்களா. ஒரு மேக் அட்ரஸுடைய ஸ்டார்டிங் வந்து எனக்கு தெரியாது அப்படின்ற ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக, அதே ஒரு மேக் அட்ரஸுடைய கடைசி அட்ரஸ் இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போகணும் அப்படின்ற ஒரு ப்ராட்காஸ்ட் ஐடி. ஓகேவா, ஃபஸ்ட் ஐடி அப்படின்றது அன்ஐடென்டிஃபை மேக் ஐடியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, கடைசி மேக் ஐடி வந்து இந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ராட்காஸ்ட்டுக்கு. ஓகே, டார்கெட் ஐபி அட்ரஸ் என்னது, என்னுடைய ஃபோனுடைய ஐபி அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து இப்போது எல்லாருக்கும் போகும். யாருக்கெல்லாம் போகும், டிவிக்கு போகும், அதுக்கப்புறம் லேப்டாப்புக்கு போகும், அதுக்கப்புறம் மொபைலுக்கு போகும். சரி, ஒயர்ஷார்க்ன்றது என்னுடைய கம்ப்யூட்டரில் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் பேக்கெட்ஸ் வந்து காமிக்கும், சரிங்களா. லேப்டாப்புக்கு போகிறது, டிவிக்கு போகிறதெல்லாம் காமிக்காது. செல்லுக்கு போகுது, சரிங்களா, செல்லுக்கு எல்லாருக்கும் போகுது. இப்போ செல்லு என்ன பண்ணுது அப்படின்னா திருப்பி வந்து எனக்கு அனுப்புது. என்னன்னு பாருங்கள், ஆர்ப் ஓப்பன் பண்ணுறேன், டெஸ்டினேஷன் வந்து நான். ஸோ கரெக்டாக ரவுட்ரு வந்து என்ன பண்ணியிருக்கு, அப்போது கரெக்டாக வந்து என்னுடைய ஒய்ஃபை வந்து என்ன பண்ணும், இதை எனக்கு மட்டும்தான் சென்ட் பண்ணும். என்ன டெஸ்டினேஷன் இருக்குல்ல, அதில் டெஸ்டினேஷன் என்ன இருந்தது, ப்ராட்காஸ்ட் இருந்ததில்ல, அதனால் எல்லாருக்கும் சென்ட் பண்ணிச்சு. ஆனால் ஆர்ப் ரிப்ளைன்னு வரும்பொழுது யூனிகாஸ்ட் தான். ஸோ சோர்ஸ் வந்து அதோடைய மேக் அட்ரஸ். ஓகேவா, இது இத்தர்நெட் ப்ரோட்டோக்காலில். ஆர்ப் ப்ரோட்டோக்காலில் பாருங்கள், சென்டர் மேக் அட்ரஸ், அதாவது என் ஃபோனோட மேக் அட்ரஸ், சென்டர் ஐபி அட்ரஸ், ஃபோனுடைய ஐபி அட்ரஸ், டார்கெட் மேக் அட்ரஸ், என்னுடைய கம்ப்யூட்டரோட அட்ரஸ், டார்கெட் ஐபி அட்ரஸ், கம்ப்யூட்டருடைய ஐபி அட்ரஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்ப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சிம்பிள் தான், ஆர்ப் ரெக்வஸ்ட் அப்படின்றது இந்த ஐபியோடைய மேக் அட்ரஸ் யார் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்போம். அதில் கரெக்டாக அங்கே அவன் இருந்தான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், இது தான் என் மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லுவான். அவ்வளோதான், இந்த ரெண்டே ப்ராசஸ் தான். ஓகேவா, இதே தான் டிஎன்எஸுக்கும் அப்ளை ஆகும். டிஎன்எஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். டிஎன்எஸ்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஓகேவா, டிஎன்எஸ்ன்றது நேமிங் கன்வர்ஷனுக்காக. ஓகேவா, சரி. இப்போ ஆர்ப் நடந்துருச்சு. ஆர்ப் நடந்த உடனே அதுக்கப்புறம் ஐசிஎம்பி நடக்குது. ஐசிஎம்பின்றது பிங்குக்கு யூஸ் ஆகிற ப்ரோட்டோக்கால். ஸோ பிங்கு ரிப்ளே ரெக்வஸ்ட், ரிப்ளே 192.168.0.2 ஓகே, ரெக்வஸ்ட் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து என்ன இருக்குது, ஐசிஎம்பி பிங்க் ரெக்வஸ்ட்டு ரிப்ளே. ஸோ இந்த மாதிரியாக இருக்குது. இப்போது என் ஃபோன் பார்த்திங்கன்னா மேக் அட்ரஸை எப்படியோ வச்சுருக்கு போல், என் கம்ப்யூட்டருடைய மேக் அட்ரஸை அது வச்சுருக்கு. அதனால் ஆர்ப் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ஐசிஎம்பியை ரிப்ளே பண்ணியிருக்கு. ஸோ மொத்தம் நம்மளுக்கு எத்தனை ஐசிஎம்பி பேக்கெட்ஸ் இருக்கும், 8 பேக்கெட்ஸு. ஏன்னா ரெக்வஸ்ட்டு ரிப்ளே அப்படின்னு ஒரு பேக்கெட்டுக்கு இந்த மாதிரி வருமா, நம்ம என்ன பண்ணுறோம், 4 வாட்டி சென்ட் பண்ணுறோம்ல, இங்கே 4 வாட்டி சென்ட் ஆகுதுல, அதனால் நம்மளுக்கு 8 பேக்கெட் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஆர்ப் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு இதே வந்து பேக்கெட் ரேசரில் காமிக்கணும் அப்படின்னா
அதில் ஒன்று கொஞ்சம் புரியும் லைட்டாக, அதையும் காமிக்கிறேன். இப்போ வந்து பேக்கெட் ரீசரில் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும், ஏன்னா இது வந்து நெட்ஒர்க் சிமுலேஷனில், அதனால தான் சிமுலேஷனில் நம்ம படித்தா நல்லா நம்ம கற்றுக்கலாம். என்ன தான் இருந்தாலும் ஒயர்ஷார்க்கு ரியல் டைம் அது வேறு தான், சரிங்களா? ஆனால் முழுசாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா என்றைக்குமே சிஸ்கோ பேக்கெட் ரீசர் தான். அதனால தான் உங்களுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ சிஸ்கோ பேக்கெட் ரேசர் வீடியோவும் தனியாக இருக்குது, அதை பார்த்துருந்துருங்க, அப்போ தான் இது புரியும். ஓகேவா? சரி, இப்போது நான் கம்ப்யூட்டர் ஃபைவை ஓப்பன் பண்ணுறேன். இதை வந்து சிமுலேஷனில் வச்சுருக்கேன். கம்ப்யூட்டர் ஃபைவை ஓப்பன் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஆர்ப் டேபிளை பார்த்துடலாம். ARP ஸ்பேஸ் -A ஒரு என்ட்ரியும் காணும். ஓகே, இப்போது 6 தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம். இதையும் நான் பார்த்துட்றேன். ARP ஸ்பேஸ் -A இதுலேயும் ஒன்று காணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து பிங் பண்ணலாம். PING ஸ்பேஸ் 192.168.0. இது என்ன ஐபி? ஓகே, 1. இது என்ன ஐபின்னு தெரியல. ஓகே, 1.3. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, பிங்குக்கு யூஸ் ஆகுறது ICMP. ஆனால் ICMP யூஸ் ஆகாமல் என்ன யூஸ் ஆகுது பாருங்க, இங்கே ARP தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போது ARP மெசேஜு சுவிட்சுக்கு போகுது, என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ இந்த OSI லேயரில் டூவில் தான் ஒர்க் ஆகும், சரிங்களா? இதெல்லாம் சோர்ஸ் மேக் அட்ரஸ் பாருங்கள், 00D0 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கா. டெஸ்டினேஷன் வந்து FF இருக்குது, ப்ராட்காஸ்ட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ சுவிட்சை என்ன பண்ணோம், சுவிட்சு வந்து யூனிகாஸ்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட் பண்ணோம், சரிங்களா? நம்ம படிச்சிருப்போம் சுவிட்சை பற்றி. ஸோ இப்போ சுவிட்சை என்ன பண்ணோம், எல்லாருக்கும் சென்ட் பண்ணோம் டேட்டாவை. ஸோ இப்போது மற்ற எல்லா டிவைஸும் என்ன ஆகிடுச்சு, டிஸ்கார்ட் பண்ணிடுச்சு அந்த பேக்கெட்டை. இந்த 6 கம்ப்யூட்டர் மட்டும் ரிசீவ் பண்ணி ரிப்ளை பண்ணோம். இப்போ இந்த ரிப்ளேயில் என்ன இருக்குது, நம்ம ஒயர் ஷாக்கில் பார்த்த மாதிரி எங்கே இருக்கும் பாருங்கள். சோர்ஸ் மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், அதே மாதிரி சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபின்னு இருக்கா. ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அமுச்சிடுது. இங்கேயும் போட்டிருக்கேன் பாருங்கள், திஸ் ஏ யூனிகாஸ்ட் ஃப்ரேம், சுவிட்ச் லுக்ஸ் இன் டு மேக் அட்ரஸ் மேக் டேபிள் ஃபார் த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், அது எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. இப்போ இங்கே வந்து இதெல்லாம் நம்ம ARP அடித்து பார்க்கலாம். இப்போ வந்து இதில் கண்டிப்பாக இருக்கும் ARP, நீங்கள் ஸ்டோர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ 5 1.2 அதோடைய ஐபி அட்ரெஸ்ஸாக ஸ்டோர் பண்ணிடுச்சு, ஏன்னா இப்போ ஒரு ARP போச்சு இல்லை, ஸோ அதனால் ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ ARP இது போகுது. ஸோ இப்போ இதுலேயும் ARP ஸ்டோர் ஆகிருக்கும், ஆனால் இப்போ பார்க்க முடியாது. இந்த ICMP-யை ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ICMP-லாம் யூனிகாஸ்ட்டு தான், கரெக்டாக அதில் மட்டும்தான் போகும். ஸோ இதை ஃபஸ்ட்டாக போடுச்சிடலாம். சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ARP இதில் ஓப்பன் பண்ணுறேன், பார்த்தீங்களா? இதிலே வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அடுத்த வாட்டி பிங் பண்ணேன் அப்படின்னா டைரெக்டாக ICMP மட்டும் போது பாருங்கள், ஏன்னா நம்ம டேபிளில் இருக்குல்ல, ஆல்ரெடி வந்து மேப் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதனால் ICMP மட்டும்தான் போகும். இப்போ நான் இதை டெலீட் பண்ணேன் அப்படின்னா Ctrl+C கொடுத்துட்டு டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணுறதுக்கு -D. ஓகே, இப்போ டெலீட் ஆகிடுச்சு. டெலீட் ஆனோம்னா இங்கே ARP மெசேஜ் வருது பாருங்கள். புரியுதா இது? ஸோ ARP இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ ஹப்பில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். ARP இதே ARP மெசேஜ் தான் போகும். ஹப்புக்கு ப்ராட்காஸ்ட் மட்டும்தான் தெரியும், சும்மாவே ப்ராட்காஸ்ட் தான் பண்ணோம். ஸோ ARP வந்தாலும் ARP-ஐ ப்ராட்காஸ்ட் பண்ணிவிடுது. கம்ப்யூட்டர் 2 மட்டும் இப்போ ரிப்ளை பண்ணுது. இப்போ சுவிட்சில் என்னாச்சு, கரெக்டாக இந்த மெசேஜ் கம்ப்யூட்டர் 1 மட்டும்தான் போச்சு, ஆனால் இந்த ஹப் என்ன பண்ணோம், மறுபடியும் எல்லாருக்கும் சென்ட் பண்ணோம். ஏன்னா ஹப்பு வந்து மேக் அட்ரஸ் எல்லாம் படிக்க தெரியாது, அதனால் எல்லா மெசேஜுமே அது ப்ராட்காஸ்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ இப்போ ஐசிஎம்பி நடக்குது, ஐசிஎம்பியும் பாருங்கள் ப்ராட்காஸ்ட் ஆகுது. ரெண்டுத்தையும் நம்ம இதை வச்சு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. இதுக்கு 3-4, இதுலேயும் 3-4. ஓகே, இப்போ நான் ரெண்டுத்துலேயும் வச்சுருக்கேன், எப்படி கம்யூனிகேட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆர்ப்பு ஹப்பு சுவிட்சு ரெண்டுமே வந்து ப்ராட்காஸ்ட் தான் பண்ணோம், ஓகேவா? இப்போ ரிப்ளை பண்ணுது. இப்போ சுவிட்சு என்ன பண்ணோம், கரெக்டாக ஆர்ப்புக்குள்ளே இந்த ஈதர்நெட்டுக்குள்ளே இருக்கிற மேக் அட்ரஸை படித்து கரெக்டாக அந்த கம்ப்யூட்டருக்கு மட்டும் சென்ட் பண்ணோம். ஆனால் இந்த ஹப்பு இந்த மெசேஜை எல்லாருக்கும் சென்ட் பண்ணோம். அதான் சொன்னேன், ஹப்பு வந்து ப்ராட்காஸ்டில் தான் ஒர்க் ஆகும், ஆனால் சுவிட்சுன்றது யூனிகாஸ்ட் அண்டு ப்ராட்காஸ்டில் ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ இப்போது ஐசிஎம்பி எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணுது, ஹப்பு சுவிட்சு பார்த்தா ஒரே ஒரு இதில் தான் சென்ட் பண்ணுது. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஈவன் சுவிட்சுமே கூட ஆர்ப்பு டேபிள்லாம் வந்து மெயின்டைன் பண்ணோம், ப்ளஸ் மேக் டேபிளும் வந்து சுவிட்செல்லாம் மெயின்டைன் பண்ணோம், ஓகேவா? புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ஃபைல் நான் கிட்டப்பில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இதை மாதிரி மெசேஜ் சென்ட் பண்ணி ஆர்ப்பை பற்றி ஒன்றும் நல்லா படிங்க. ஆர்ப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோட்டோக்காலு, அது இல்லைன்னா லேண்ட் கம்யூனிகேஷனே கிடையாது. இதில் நிறைய வல்னரபிலிட்டி இருக்குது, ஸோ இதை வச்சு ஈஸியாக ஹேக்கெல்லாம் நம்ம பண்ணலாம், சுலபமாக பண்ணலாம், ஓகேவா? சரி, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் சிஸ்கோ சிசிஎன்ஏ பேசிக் நெட்வொர்க்கிங் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை சம்மந்தப்பட்டு போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்டில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் அங்கேயுமே கூட கேட்கலாம். ஸோ அங்கேயே நான் ரிப்ளை பண்ணுறேன். டெலகிராமுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். கடைசியாக இதில் காட்டுற சிஸ்கோ பேக்கெட் ரேசர் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோடபுளாக கீழே லிங்க்கில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பை.